உண்மைக்கு மதிப்பு கொடுக்காத உலகம் இவ்வுலகம். ஏவா உண்மை சொன்னால் கேட்குறீங்க, பொய் சொன்னால் அந்த பொய்யைத்தான் தேடி போகிறீங்க. அவனுக்கு இவ்வளவு பங்களா கிடக்குது, இவ்வளவு தோட்டம் கிடக்குது, இவ்வளவு துறவு கிடக்குது, இவ்வளவு பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், அங்கே காடுக்குது, மெட்ராஸில் இடம் இருக்குது, கோயம்புத்தூரில் இடம் இருக்குது, திருச்சியில் இடம் இருக்குது, மதுரையில் இடம் இருக்குது, ஆள் பக்காவாக இருக்கிறான், செயின் போட்டுறான், வெள்ளை சேட்டை போட்டு வரான், காரில் வரான், பைக்கில் வரான், பத்து கார் சுற்றுது, பத்து கார் பத்து பேர் கூட எந்த நேரம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பொய் உலகத்துக்கு நிறைய பேர் மதிப்பு கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உண்மைக்கு பேச்சே கிடையாது. எத்தனை உண்மை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் உலகு, இதுதான் வியத்தகு உலகு. அட உண்மையாக என்ன வருதோ அதை சொன்னால் ஒரு சுனும் கேட்க மாட்டேன். கேட்காட்டி பரவாயில்ல, போய் நேரு, நீ போயிட்டே இருங்க. எவனாச்சும் கேட்கணுங்கிறக்க வேண்டி வாழ்கிறோமா? உங்களுக்கு வேண்டி வாழுங்க. உண்மை சொல்கிறவங்க உண்மைக்கு வேண்டி வாழுங்க. பொய்ய சொல்கிறோம், பொய்க்கு வேண்டி வாழ்ந்துட்டு போயிச்சாரான். அந்த வாழ்க்கை, அந்த உலகம் எவ்வளோ நாள்? நான் சம்பாதிச்சு தான் வந்தேன், சம்பாதிச்சு தான் பெரியாளான்னு சொன்னால் சொல்லிட்டு போயிச்சேன். அந்த அனுபவம் அவனுக்கு எப்படி வரு? பல கோடி போட்டு ஒரு என்ன எடுத்தாலும் சரி, ஒரு படம் எடுத்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதனோட தாக்கம் இருந்தாலும் சரி, அவன் வெற்றி பெறனாலும் தோல்வி பெறனும் ஒரு சிலது வெற்றி பெற்றே போவான். கடைசியில் ஒரு லாக் ஆகி அங்கிருந்து இறங்குவான். எல்லாமே சரியாக பண்ண முடியாது, சரிங்களா? வெற்றினா அதை போய் நிற்க முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வீடியோ போடுறான்ட்டு, காமெடியாக போடு, பண்ணா போடு, குதி, ஆடு, கீழே உழுகு, எந்திரி, சிரிக்க வையும், மற்றங்களே சிரிக்க வை, எங்களுக்கும் சிரிப்பாக்குது. அவனோட வாழ்க்கையில் அவன் சிரிப்பாக இருக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொய்யான உலகத்தை வாழ்ந்துட்டு அவனோட சிரிப்பை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்களை சிரிப்பை ஏற்படுத்தப்பவன் அவனோட வாழ்க்கையில் அத்தனை அவமானத்தையும் அத்தனை விஷயத்தையும் பட்டு சீரழிஞ்சு, அதாவது வந்து வாழ்க்கையே வாழ முடியாத ஒரு தருணத்தில் ஊருக்குள்ளேயே மூக்க நுழைக்க முடியாமல், தலையை நுழைக்க முடியாமல் நின்றுட்டு அவங்க ஏரியாவில் அவனை கழுவி கழுவி ஊற்றி காரி காரி திப்பி கூடக்கூடிய அவன் நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் நிம்மதியாக இருக்க அவனை அவனை கழுவி ஊற்றிக்கணும். இந்த ட்ரெண்டு எவ்வளோ நாள், எவ்வளோ பேர் என்ன சம்பாரிச்சு என்ன பண்ணுறான்? 100 வருட காலம் இருப்போமா? நல்லா சாப்பாடு முறையும் சரியான முறையும் பின்பற்றும் பொழுது நம்ம 100 வருடம் இருக்கலாம், 110, 120 வருடம் கூட இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு பெயரோட பெயருவா என்னையே பண்ணுறது, சம்பாதிக்கிறது எதுக்கு தானே, சாப்பாடுக்கு தானே, அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் காலம் எத்தனை நாளைக்கு உன்னை கொண்டு போய் மேலே உச்சாணியில் உட்கார வைக்கும், உன்னோட வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. பெரிய லெவலில் இருக்கோன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சிரமத்தை என்ன சொன்னாலும் உண்மை சொல்லுங்க, சரியாக இருங்க, சரியாக பேசுங்க. அதாவது வந்து ஒரு காமெடிக்குன்னு ஒரு கூட்டம் தெரியுங்க, ஒரு டான்ஸுக்குன்னு ஒரு கூட்டம் தெரியுங்க, ஒரு பாட்டுக்கு ஒரு கூட்டம் தெரியுங்க, ஒரு நல்லா பேசணுங்கன்னு ஒரு கூட்டம் தெரியுங்க, எல்லாத்துக்கும் கூட்டம் தெரியுங்க. ஆனால் டான்ஸ் ஆடுறதுக்கு கைத்தட்டு அதிகமாக இருக்குங்க. டான்ஸ் ஆடுறவங்களை பிடிக்காத ஆளே கிடையாது. நல்லாலேயும் நீ ஒரு பக்கம் அவன் டான்ஸ் நல்லா இல்லைம்பான், ஒரு ஒரு ஸ்டேஜில் ஆடும்போது எத்தனை கிளாப் வருங்க தெரியுங்களா? பயங்கரமான சவுண்டு வரும். ஒரு நல்லா படித்த மார்க்கு அவங்களுக்கு சவுண்டு வராது, நல்லா ஓடுறவனுக்கு மார்க் ஓடுறவனுக்கு சவுண்டு வரும் வராது. ஏன்னா ஆட்டத்துக்கும் தனி ஒரு மரியாதை, இசைக்குன்னு தனி ஒரு மரியாதை இருக்குது, காமெடிக்குன்னு தனி ஒரு மரியாதை இருக்குது, மிம்மிக்ரிக்குன்னு தனி ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த லெவலில் கொண்டு போகிறீங்க, எந்த லெவலில் இருக்குதுங்க அது? மிம்மிக்கிரியாகட்டும், ஒரு நடிப்பாகட்டும், ஒரு காமெடியாகட்டும், ஒரு ஃபன்னாகட்டும், ஒரு கீழுழுகிறதாகட்டும், ஒரு இது எந்திரிக்கிறதாகட்டும், வாழ்க்கையில் முன்னேறதாகட்டும், எதை ஆகட்டும், எப்படியோ முன்னேறி போகிறீங்க, ஏதோ நிலையில் பேசுகிறீங்க, ஒரு ஆர்கனைசராகட்டும், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராகட்டும், ஒரு கமாண்ட்ரி பண்ணுறக்கனாகட்டும், ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடியவங்களாகட்டும், எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? காமெடியாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தா மதிப்பாங்களா? சிரிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, பேசுகிறதுக்கு நல்லா இருக்குமா? ஒரு பக்கம் போய் நோனே நிற்க வைக்கணுமா, ப்ரெசன்டேஷன் சூப்பராக பண்ணுறான்னு சொல்லிட்டு? எப்பவுமே காமெடி ட்ரெண்டு ஆகலாம், ட்ரெண்டு வாழ்க்கை ஆகமானா வாழ்க்கை ஆகாது. ட்ரெண்டு என்பது ஒரு மனுஷன் புதுசாக பண்ணுறது, அது காமெடியாக சிரிப்பாக பண்ணுங்கிறது கிடையாது. எதாக இருந்தாலும் அர்த்தமாக பண்ணால் ட்ரெண்டு, அர்த்தமாகவும் புதுசாகவும் வியத்தகுமாறையும் இருந்தால் அது ட்ரெண்டு. ஒரு நல்ல நிலைக்கு மேலோங்கப்பட்டு நீங்கள் போய் நிற்கிற தருணம் அது ட்ரெண்டுடன் உங்களோட வாழ்க்கையின் பெரிய உச்சாணிக்கு நீங்கள் உட்காருவீங்க, அவ்வளோதான். நல்ல நிலையில் நல்ல விஷயங்கள் சொல்லி, உண்மையை சொல்லி, உருக்கமாக சொல்லி, அழகாக சொல்லி, தெளிவாக சொல்லி, விளக்கமாக சொல்லி, நீட்டாக சொல்லி, அனுபவமாக சொல்லி, திறமையாக சொல்லி, வளமாக சொல்லி, வாழ்வாக சொல்லி போகும் பொழுது மேலே சிறிது சிறிதாக போவீங்க.
பத்து பெர்சன்டேஜ், அஞ்சு பெர்சன்டேஜ் தடுக்கி விழுக்கிறீங்க, 4%, 3% தடி குளிக்கிறீங்க, மக்கள் கழுவி கழுவி ஊற்றுறாங்க, பசங்க கழுவி கழுவி ஊற்றுறாங்க, அங்கே போகிறீங்க இங்கே வரங்க கீழே விழுகுது, அப்படியே மேலே வருது 8%, அப்படியே கீழே விழுது, அப்படியே 10, 15, 20, 30, 40, 50, 60, 70, 100% இப்படி நிற்கும் பொழுது கீழே விழுக மாட்டேங்க. எத்தனை வாழ்க்கை தடங்கள், எத்தனை கற்கள், எத்தனை நெருடல்கள், எத்தனை கேப் மாதிரி, எத்தனை மொள்ள மாதிரி, எப்படி எப்படி பேசுவா, நடந்து போகிற வழியில் நமக்காம கரெக்டாக போனாலும் நம்மளை வந்து திட்டிட்டு ஓடுவான், நம்ம வீடியோ நம்ம கரெக்டாக போட்டால் நம்மளை திட்டுவான், நம்ம வேலைக்கு நம்ம போனோம்னா நம்மளை உழைக்காமல் வேலை செய்யணும்பான், லூசு பைய அவன் தான் லூசு, சரியான மெண்டல், உழைச்சி சாப்பிடணுமே கேட்பான், அந்த உழைச்சி சாப்பிட்ற அதாவது வந்து என்ன பேசுனே தெரியாமல் பேசுவான், அவனுக்கு அந்த நேரத்தில் கிறுக்குத்தனம் இருக்குது. அந்த மாதிரி கிறுக்கனுக்கு என்ன பிடிக்கும்னா, அந்த மாதிரி ஆப்பாயிலுக்குள்ளே இருப்பாங்க, அந்த மாதிரி ஆப்பாயிலுக்குள்ளே என்ன பிடிக்குன்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நெருடலான பேச்சாக இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த காமெடி பண்ணுறானுங்களா, சிரிக்க வைக்கிறானுங்களா, அவனுக்கு சிரிக்க வைக்கிற அது பிடிக்கும், அவனுக்கு புரிதல் இருக்காது, அவனுக்கு ஒன்றுமே இருக்காது, அவங்கள பிடிச்சி என்ன பண்ணுறது, அவனோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவன் அவன் வந்துட்டு சிரிக்கிறான்னா அவன் அழுகணும் வாழ்க்கையில், அவன் அழுதாத்தான் சிரிக்க முடியும், கீழே விழுகிறான்னா ஒரு கல் தட்டி கொடுந்தா என்ன அடி பிடிக்கி, ஏன்னா மற்றவங்களுக்கு அது சிரிப்பாக இருக்குது, ஃபண்ணுங்கிறது அதுதானா. வாழ்க்கையின் உண்மையான நிலவரம் என்ன, உண்மையான விஷயம் என்ன, அதை சொல்லி சொல்லி தட்டினாலும் பரவாயில்ல, தட்டி 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 எந்திரிச்சு போய் கடைசியில் நிற்பேன், அதே காமெடி பண்ணுறோம், ஃபஸ்ட்டு விட்டதை சர்றும் ஒரே முட்டால் 100 views, அதுக்கப்புறம் 1000, 10,000, 1,000,000 வியூ போகும், லைக் போகும், ஷேர் போகும், நல்லா சம்பாதிப்பா வளமாக இருப்பான், அவனோட வாழ்க்கை அவன் நிம்மதியாக இருக்கணா, சுற்றிக்கிற எத்தனை பேர் காரித்து போவாங்க, சும்மா நம்மளே வீடியோ போட்டாவே நம்ம நிறைய பேர் பேசுகிறாங்க, சொந்தக்காரரை பேசுவாங்கன்னு வச்சுக்கோ, ஏன்னா கருத்தான வீடியோ, கருத்தாக விஷயம் பேசுகிறோம், நிறைய வீடியோ பேசுகிறா, வீடியோ போட்டேக்கிற அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா கசாமோசான்னு பேசுகிறதும் இல்லை, என்னையும் சொந்தக்காரர் மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க, கசாமோசான்னு பேசுறது கரெக்டாக எல்லாமே ஒரு சில விளையாட்டாகட்டும், ஒரு ஆர்கனைஸ் ஆகட்டும், ஒரு சில விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே பண்ணுறதுனால சொல்ல மாட்டாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க சரியில்லையா சரி இருக்குதுனால சொல்லுவாங்க, அது எனக்கு தேவையில்லாது சரிங்களா, ஏன்னா புரிய வைக்க முடியாது, எவ்வளோத்தனையுமே போய் மண்டைக்கில் மூளைக்கில் உள்ளே ஊந்து பூந்து டே இப்படி 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 இருந்தால் அப்படி அப்படி இருந்தால் இப்படி இப்படி வந்து அப்படின்னால சொல்ல முடியாது, கிரிக்கெட் விளையாடுறாங்க, பசங்க விளையாடுறாங்க, கோச்சிங் கொடுக்குறங்கிறத வேறு, அவனுக்கு அதுக்கு முன்னாடி வார்ம் அப், சில ஓட்டங்கள் நுணுக்கங்கள் லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு ஆடு சொல்லுவேன், அது பிடிக்காது, பிடிக்காதவன் விளையாட்டுக்கு வேண்டாங்கிறது நான் வந்துடுவேன், நீ பயிற்சி நான் விளையாடுறேன், தொடர்ந்து விளையாடுறாங்க, நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வரேன்பாங்க, விளையாடுறதுக்கு வரக்கு முக்கியம் இல்லை, நீ பயிற்சி அதுக்கு முன்னாடி வார்ம் அப் முக்கியம், நல்லா ஓடணும் கிரவுண்டு, ஒரு 10 rounds ஓடும், சில எக்ஸசைஸ் சொல்லித்தர அதை செய், அப்புறம் நீ கிரிக்கெட் விளையாடனா கேட்க மாட்டானுங்க, அதனால் அவன் கூட சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாது, அதனால் சொல்லித்தரத்தில் நான் சரிங்களா, எவன் சரியாக வரானோ அவனுக்கு கப்பு கிடைக்கி எல்லாமே கிடைக்கி சரிங்களா, உண்மையை சொன்னால் கேட்டால் கேடு இல்லைன்னு விடு, உனக்கு எடுத்த உடனே ஒரு மேட்சை வச்சு டோர்னமெண்ட் போட்டு பெட் மேட்ச் போட்டு உனக்கு ப்ரைஸ் மணியெலாம் தர முடியாது, அந்தளவுக்கு நான் ஆள் கிடையாது, உண்மையை சொல்லுவோம், உண்மையாக இருந்தால் நீ ஃபிட்டாக இருப்பேன், நீ கல்லூரி போனீங்கன்னா பயங்கர லெவலில் இருக்கலாம், ஓரளவுக்கு ஏதோ ஒரு கோச்சு எங்கள் ஊரில் ஒரு லோக்கல் கோச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்தார், அதனால நான் அப்படி வந்தேன், அங்கே போய் நீ பிடி மேட்ச் விட்டு கோச்சு விட்டு சொல்லிக்கலாம், அந்த பெருமை உன்னை சாரு, அந்த திறமை உன்னை சாரு, அந்த அனுபவம் உன்னை சாரு, நீ அப்படியே விட்டால் ஏனா தானே நீங்கள் நல்லா விளையாண்டுட்டு அங்கே போய் விட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு திறமையை கற்றுக்கும் போது நல்லா கற்றுக்கணும், ஒரு உண்மையை சொன்னால் கேட்டுக்கணும் சரிங்களா, உண்மை இந்த வாழ்க்கையில் நிலைப்பதில்லை, உண்மை இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லை, தொடர்ந்து அந்த விடாமுயற்சியாக உண்மையை எடுத்துகிட்டு போகும் தருணம் அவன் வெற்றி பெறுகிறான், அவ்வளோதான், அடிப்பாங்க ஊற்றுவாங்க, அடிப்பாங்க தள்ளுவாங்க, அடிப்பாங்க தட்டி விடுவாங்க, அடிப்பாங்க எந்திரிப்பாங்க, அடிப்ப கிரிக்கெட் பாலு வாலிபால் எப்படி கீழே விழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு டைவ் அடிக்கிறமோ அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையில் விடாமுயற்சியில் செல்பவன் ஒவ்வொருவனும் உண்மை சொல்பவன் ஒவ்வொருவனும் கீழே குதிச்சு குதிச்சு எந்திரிச்சு எந்திரிச்சு ஆடி ஆடி அசைஞ்சு 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 போய் நிற்கணும், அது வரைக்கும் அடியுதே, அதே காமெடி பண்ணுறது அப்படி கிடையாது, சர்ன்னு போயிடுவாங்க மேலே அப்படியே உட்காந்துக்குவாங்க, அவ்வளோதான் உட்காந்துக்குவாங்கன்னா அது எவ்வளோ நாள் உட்காருவாங்க, பார்த்தீங்க ஒரு நடுவரை வந்து உட்காருங்கன்னு சொல்லுவாங்களா, பாப்பா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, மோட்டிவேஷன் கொடுக்குன்னு சொல்லணுமா, சிரிக்கிற உன்னை பார்த்தா சிரிச்சுட்டு போவாங்க, உன்னை பார்த்தா சிரிப்பாங்க, நல்ல ஆளுக சிரிப்பாங்க, சிரிக்கிறவன் அதை விட சிரிப்பேன், பக்க 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 பக்கன்னு செல்ஃபி எடு, ரீல்ஸு போடு, செல்ஃபி வந்து நின்று இதே தான் பசங்க சுற்றிக்கிறீங்க, இந்த வாழ்க்கை வந்துட்டு உனக்கு சுற்றிக்கிறீங்க, உன்னை கேடாதான் நினைப்பாங்க, என்னடா பொழப்பு என்னடா பொழைச்சா அப்படின்னு கழுவி கழுவி ஊற்றுவாங்க, அவன் உன்னை கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, உங்கள் சொந்தக்காரனை எல்லோரும் கழுவி ஊற்றுவாங்க, எங்கள் சொந்தக்காரரே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ காமெடி பண்ணுற ஒவ்வொருவரோட வாழ்க்கை பயங்கரமான விஷயம், ரெண்டாக சொல்லிட்டு கேட்கப்பட்டது.
என்னோட வாழ்க்கை அக்கா தங்கச்சி ஆகிட்டு நான் என்னை பார்க்குறது நான் பார்க்குறேன் அவங்களா பார்க்குறேன்னு நினச்சிக்கலாம். ஆனால் என்ன வாழ்க்கை வாழ்கிறேன்னு பாருங்கள். உண்மை எப்பும் வெல்லும், காமெடி சிறிது காலம் வெல்லும். நன்றி, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.